கோலிவுட் மட்டும் இல்லாமல் பாலிவுட், பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காங்க நடிகர் தனுஷ். அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஆக்டிங் டேலண்ட் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தனுஷோட ரசிகர்கள்லாம் இந்த படத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். நமக்கு பிடிச்ச ஹீரோ ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும், எவ்வளோ அதை எதிர்பார்த்துட்ருப்போம் அப்படின்றது எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணுற விஷயந்தான். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த படத்தை இயக்கியிருக்கவங்க கென் ஸ்காட். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மூவி, எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்றது தான் இந்த படத்துடைய பேர். ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் இந்த படத்தை வந்து கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. அண்ட் இதுக்காக நடிகர் தனுஷ் வந்து அங்கே போகிறாங்க அப்படின்ற தகவல்களும் சேர்த்து வெளியாகியிருக்கு. ஸோ நடிகர் தனுஷோட நடிப்பில் முதல் முதல்ல ஒரு ஹாலிவுட் படம், அண்ட் அதை வந்து கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது உண்மையாகவே தனுஷோட ரசிகர்களாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பெருமையான ஒரு தருணம் தான் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா? ஏன் உன்னை பற்றியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்லை ஆப்ஷன் பி டவுட்டோட குவஸ்டின் மார்க் வைக்கிறியா?